எல்லாருக்கும் வணக்கங்க. சனிக்கிழமை ரொம்ப போர் அடிச்சுது. கூகுளில் பார்த்தேன், 50 கிலோமீட்டருக்குள்ளே பெங்களூர் தேவநல்லி ஃபோர்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. சரி, என்ன பண்ணுறது, டைம் பாஸ் ஆகணுமே. சரி, எறா வண்டியை சுரேஷா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்து ஃபேமிலியை தூக்கி வாரி போட்டு உள்ளே அப்படியே போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி பரவாயில்லைங்க, டிராஃபிக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது பசி வேறு வைத்த கிள்ளுதேன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தா ஒரு புதுசாக ஒரு ஹோட்டலு. சரி, என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகலாமே அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்துட்டு உள்ளே போய் பார்த்தா இன்றைக்கி மெனு மட்டன் கிரேவி, மட்டனு, சுக்கா, சிக்கனுன்னு இருந்தது. எனக்கு மட்டும் நான் வந்து மட்டன் போட்டி ஃப்ரை ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு ரசம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு என் பையனுக்கும் பொண்ணடிக்கும் ஒரு பன்னீர் 65 வாங்கி கொடுத்துட்டு ஒரு பன்னீர் புளிச்சா வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பணும். 5 நிமிஷத்தில் போட்டு வந்துச்சு. இதுதான் அதனுடைய என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா தாங்க இருந்தது. அதை பார்த்துட்டு சரி உள்ளே நுழையலாமேன்னு சுற்றி சுற்றுறேன் வழியை கண்டுபிடிக்க முடியலங்க. என்னத்த பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வழியாக ஒரு 4 பேர்கிட்ட விசாரித்து ஃபைனலாக ஒருத்தன் சொன்னான், கோயில் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கேட்டு வரணும்னா. சரி அப்படின்னு சொல்லி கோயிலை கண்டுபிடிச்சி வந்து பார்க்கிங்கை கண்டுபிடிச்சி ஓரம் பார்க்கிங் பண்ணிவிட்டு காரை அதுக்கப்புறம் பொடி நடையாக கொஞ்ச தூரம் நடந்து போனால் வழி ஒரு ஒத்த அடிப்பாத மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த காலத்து கல்லுகள், அந்த காலத்து செவரு, அதை போட்டுன்னு சொல்கிறத விட செவருன்னு தான் சொல்லலாம். இப்போ இருக்கிறதுல செவரு மாதிரி தான் இருக்குது, வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. எவ்வளோ ஆசையோடு வந்தேன், அது ஏதோ திப்பு சுல்தான் வாழ்ந்த இடம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஏதோ பொருளை போட்டாங்க, நம்மளும் நம்பி போனேன். ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒரே செவரு. நடந்து போனேன் வந்தேன், என்ன பண்ணுறது, ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஒரே ஒரு அறிவுரைங்க, எனக்கு நான் ஏமாந்தேன், நீங்களும் போய் ஏமாற வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போய் பாருங்கள். இது என்னோடய வியூ. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.